அனைவருக்கும் வணக்கம். நமது பசுமை தேடல் இயற்கை குழுவின் மூலம் சென்ற வருடம் சுமார் 4000 பனை விதைகள் விதைத்தோம் நமது ஏரிக்கரையில். அந்த 4000 பனை விதைகளும் இங்கு பாருங்கள், மிகவும் சிறப்பாக வளர்ந்து வருகிறது. இந்த மரங்களின் வெற்றியே நம்முடைய லட்சியம். நம்முடைய லட்சியமே இந்த மரங்களின் வளர்ச்சி தான். பாருங்கள், மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. தொடர்ந்து செயல்படுவோம். இந்த வருடம் நமது குழுவின் இலக்கு 10000 பனை விதைகள். நமது கூட்ரோட்டின் மூலம் கூட்ரோட்டிலிருந்து ஊர் வரை உள்ள பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டரில் 10000 பனை விதைகள் விதைக்க திட்டமிட்டுள்ளோம். அதன் முதற்கட்டமாக இன்றும் சென்ற வாரமும் சுமார் 1000 பனை விதைகளை சேகரித்து வைத்திருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பனை விதைகளை சேகரித்து 10000 பனை விதைகள் விதைப்போம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், கரம் கோர்ப்போம், ஒன்றாய் இணைந்து பனை விதைகளை விதைத்திடுவோம். பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு 10 மாசமும் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தா எதிர் நீச்சல். எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல். கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பது எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்தை சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுகள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல். எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு